ഭൂം തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക്ക് உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்டோ 360 நிகழ்ச்சியில் இருக்கிற 27 நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களை சார்ந்தவங்க எந்தெந்த சுவாமியை வழிபாடு வச்சுக்கலாம், எந்த மாதிரியான நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம், அந்த வழிபாடு எந்த வகையில் அமையணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரம். அதாவது பூரணமான வாழ்க்கை, பொலிவான வாழ்க்கை, புதுமையான சிந்தனை, அதே சமயத்தில் எளிமையான உங்களுடைய செயல்பாடுகளால் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் ஒட்டு மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே அமைஞ்சிருது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கும் பொழுது எந்த மாதிரியான எளிமையில் ஏழ்மையில் இருந்தால் கூட வாழும்போது வளர வளர மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மிகப்பெரிய உயரங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பூரம் நட்சத்திரத்திற்கான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவருக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதாவது சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா, அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கணும், ஜாதகத்தில் அதற்கு உண்டான அமைப்பு இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் அதாவது அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியின் கிருபையும் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு வந்து அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு பங்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒருவருக்கு வந்து அங்கம் அப்படிங்கிறத விட அந்த அங்கத்தில் தங்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கணும் அப்படின்னா, நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா, அதற்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கான அம்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் எத்தனையோ தொழில் இருந்துட்டு இருந்தால் கூட, அதாவது செருப்பு வைக்கிறோம், பருப்பு வைக்கிறோம், வேறு வகையான ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட, நவரத்ன சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கிறவர்களுக்கும் அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் வந்து பூரம் அப்படிங்கிறது பூரணமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தங்கத்தை பார்க்கறது அப்படிங்கிறத விட எந்த நேரத்திலும் தங்கத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாசத்துல பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிச்சயமாக மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்க முடியாத பட்சத்தில் அந்த பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய அதே நாளில் வந்து சுக்கர பகவானுடைய ஹோரை இருக்கும் இல்லையா, அந்த சுக்கர பகவானுடைய ஹோரையில் கூட இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து தங்கம் காணாமல் போச்சு அப்படின்னா, அதற்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு அல்லது சுக்கர பகவானுடைய ஹோரையில் வழிபாடு வச்சுக்கிறது இழந்த செல்வம், இழந்த கௌரவம், தொலைந்த தங்கம் திரும்ப வரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். அதே மாதிரி நட்சத்திரம் பூரம் மட்டுமல்ல, வேற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் சுக்கர பகவானுடைய ஓரையில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டாலோ அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு, குண்டு மணி அளவு கூட தங்கம் இல்லை அப்படின்னு குடும்பத்தில் கவலைப்படுறவங்க கிலோ கணக்கில் தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கர ஹோரையில், எந்த சுக்கர ஹோரை, அனுதினமும் சுக்கர ஹோரை வந்துகிட்டு இருந்தாலும் பூர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது தங்கம் சேரக்கூடிய அமைப்பு, ஜாதகப்படியே தங்கம் இல்லாத ஒரு சூழல் இருந்தால் கூட இந்த வழிபாடு மூலமாக கொஞ்சமாவது தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு, அதன் மூலமாக உங்களுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களையும் பண வரவுகளையும் செல்வங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அதே மாதிரி அடுத்து வந்து உத்தர நட்சத்திரம். இந்த உத்தரம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு தனி தகுதி அல்லது தனக்குன்னு ஒரு தனி கொள்கையை ஏற்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது வந்து நட்சத்திரப்படி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்தரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதே உத்தரம் வரக்கூடிய அந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது சுக்கர பகவானுடைய அமைப்பு எந்த இடத்துல இருந்துட்டு இருக்குதோ, இப்போ லக்னத்திலிருந்து சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்வீங்களே, அல்லது லக்னத்திலிருந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார், அல்லது லக்னத்திலிருந்து சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, அந்த ஒன்று அந்த இரண்டு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இரண்டு அகல் விளக்கு அல்லது ஐந்து அகல் விளக்கு அல்லது ஒன்பது அகல் விளக்கு எதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து சுக்கர பகவான் எந்த இடத்துக்கு எந்த எத்தனாவது இடத்துல இருக்கிறாரோ அத்தனை அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அத்தனை அகல் விளக்கு கூட நெய் விளக்கை ஏற்றுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அகல் விளக்கு அப்படிங்கிறது நல்லெண்ணில தெய்வம் போடலாம், ஐந்தெண்ணில தெய்வம் போடலாம், ஆனால் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக நெய் விளக்கு போடுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த நெய் விளக்கு கூட உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரோ அத்தனை விளக்கு
விளக்கை ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னா பார்வதி தேவியாரை கும்பிட்றது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது நகரத்தில் வந்து தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது வீதியில் பாதையில் கடை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் குட்டி வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த பார்வதி தேவி பக்குவமாக வழங்குவார் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிரார்த்தனை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எத்தனாவது இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அகல விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதிகபட்சம் அதிகாலை 7 மணி வரைக்கும், சூரிய உதயமாகக்கூடிய அந்த 7 மணி வரைக்கும் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். உத்தரத்தில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது, வேற எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மாத நாட்களில் உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து பிரம்ம முகூர்த்தம் அல்லது காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இப்படி பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பொதுவாகவே உங்களுடைய மனசுக்குள்ள குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு முக்கியங்கிறது பல நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வழிபாடு வச்சுக்கிறது விட அதே நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து குலதெய்வத்தில் வந்து முன்பக்கம் வேல் இருக்கும் இல்லையா, அந்த வேலை நினைச்சு அல்லது முன்பக்க வாயில் இருக்கும் இல்லையா நுழைவாசல், எந்த ஒரு கோயிலின் நுழைவாசல் இருக்கும் இல்லையா அந்த நுழைவாசல் வந்து நினைக்கலாம், அல்லது வேல் வச்சிருந்தாங்கன்னா வேல் நினைச்சுக்கலாம். எனக்கு குலதெய்வமே வந்து உருவம் இல்லாமல் ஒரு சின்ன கல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது கல்லுன்னு சொல்ல முடியாது, விக்கிரகம். உங்களுடைய வம்சத்துக்கு எந்த மாதிரியான வினைகள் வந்தாலும் அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய வினைகளிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய சக்தி அந்த விக்கிரகத்துக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த விக்கிரகத்தையாவது நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த உத்தரத்தன்று இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். இது உத்தரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல, மற்ற யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உத்தரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும். பொதுவாகவே மகாலட்சுமியுடைய அம்சம் தங்கம் கிடைக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உத்தரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து சாதாரணமாக தட்டில் சாப்பிடாம பேப்பரில் சாப்பிடாம தலை வாழை இலையில் சாப்பிட்றது இன்னும் மலையளவு நன்மை கொடுக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.